Hello friends, welcome back to my channel Mom with Daughter. In this video, we will outing vlog. We will go to the outing vlog. That's why we will go to the vlog. We will go to the scene. Now, we will go to Besanagar Beach. Besanagar Beach is a very good place. புத்தக கண்காட்சி வந்து போட்டிருக்காங்க புத்தக கண்காட்சியில வந்து நாங்க வந்து books வாங்க போறோம் யாருக்கு நான் சொல்றனால நான் எனக்குன்னலாம் நினைச்சுக்காதீங்க நான்லாம் bookலாம் ரொம்ப படிக்க மாட்டேன் நமக்கு book பார்த்தாலே கொஞ்சம் தூக்கம் வந்துரும் வேற எதுவுமே வராது book பார்த்த உடனே தூக்கம் வந்துரும் அதனால யாருக்கு book வாங்க போறேனா ஹரிஷ்மாக்கு ஹரிஷ்மா இருந்தனா அவளே வாங்கி எல்லா வாட்டியுமே நாங்க வந்து எந்த இடத்துல அது போடுவாங்க book stall முன்னாடி நந்தனம் 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 நந்தனத்துல போடுவாங்க நந்தனத்துல போடுவாங்க இந்த வாட்டி கிண்டி கிண்டில போட்டுருக்காங்க நந்தம்பாக்கம் நந்தம்பாக்கம் இது வந்து ட்ரே சென்டருக்கு ஆப்போசிட்ல போட்டுருக்காங்க அதுல வந்து ஹரிஷ்மா தான் நிறைய ஸ்டோரீஸ் books எல்லாம் படிப்பா அதுக்கு அப்புறம் குருஷோதம் படிப்பாங்க அவங்க ரெண்டு பேர்க்காக தான் books வந்து வாங்க போறேன் நான் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கு அப்புறமா அங்க உள்ள வீடியோ எடுக்க முடியுமா என்னன்னு தெரியல முடிஞ்சா நான் ட்ரை பண்றேன் இல்லட்டா நான் பெசனார் போகும்போது அப்படியே வீடியோ எடுக்கறேன் வாங்க நம்ம போலாம் Kami Gursur. Inge Kami Gursur. Veedala Kami. Reading book Guru. Ipare. Ivangalama. Reading book. Ipare nare irukku kutti character la. Okay, happy, Mr. Happy. Mr. Happy. Happy, Mama. Mr. Happy. Chase. Oh my god, in your parent. Please, in the book, I have to. Yellow. Please, in the book, I have to. Go to the period. Go pinate. Go pinate. I wrote a book. Books are lying on the chair. Books are lying on the tired, I guess. பெரிய ஷாப்பிங் இல்ல தானோ கொஞ்சம் உண்டு வாங்குற புத்துக்கு அவ்வளோ டயர்டு நாங்கள் புக்கெல்லாம் வாங்கி முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு இப்போ பீச்சுக்கு கிளம்பிட்டு இருக்கோம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஷ் இருந்துச்சு ஒரே கொச்ச கொச்சேன்னு சவுண்டு வேற அதனால ரொம்ப லெவல் நான் வீடியோ எதுவுமே எடுக்கலை எல்லா வருஷமுமே இந்த புக்ஸ் வந்து ஸ்டால் போடும்போது நான் வாங்குவேன் அது சரி ஓகே இந்த வாட்டியும் ஹரிஷ்மா தான் இந்த எல்லாமே ரீட் பண்ணுவா சரி அவளுக்கு பிடிச்ச மாதிரி நான் வாங்கியிருக்கேன் என்கிட்ட ஆக்சுவலி ஹாரி பாட்டர் புக் வந்து ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன் பர்த்டே டைம்ல இருந்தே என்கிட்ட கேட்டுட்டு இருந்தா ஹாரி பாட்டர் புக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக இந்த ஒரு ஹாரி பாட்டர் புக் அவளுக்கு வாங்கினேன் குருஷத்துக்கு வந்து பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோல் ஸ்ப்ரிங் தானே அது பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ஆ இந்த ஹாரி பாட்டர் புக்கு ஆனால் உங்களுக்கு திருப்பி தெரியுதுன்னு நினைக்கிறேன் இதில் நான் இப்படி காமிக்கிறேன் என்ன புக் வாங்கினேன்னா ஹாரி பாட்டர் இது வந்து வால்யூம் ஒன்று சரி இதை முடிச்சேன்னா செகண்ட் பார்ட் வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து யூஸ்ஃபுல்லான புக்ஸ் தான் வாங்கினேன் எல்லாமே ஜிகே இதில் வந்து இது வந்து இந்த புக் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நிறைய இன்ஃபர்மேஷன் அதில் இருக்குது நான் செக் பண்ணி தான் வாங்கினேன் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பிக் வேர்ட் சர்ச் பசில் இந்த மாதிரி பசில் வேர்ட்ஸ் வந்து பசில் மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த புக்கு இதுவும் வந்து உள்ளாடி நல்லா சர்ச் பண்ணி எடுத்து
சூப்பராக வாங்க புக்ஸ் எல்லாம் தான் வாங்கினோம். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய புக்ஸ் எல்லாமே இருந்துச்சு. என்ன புக்ஸ் எல்லாம்னா தமிழ் புக்ஸ், அதாவது பொன்னியின் செல்வன், அதுக்கப்புறம் திருக்குறள், வேற என்ன இருந்துச்சு, ராமாயணம், மகாபாரதம், அதாவது சுவாமி புக்ஸு, கிட்ஸுக்கு நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் புக்ஸு, அது மாதிரி நிறைய ஐட்டம்ஸு. ஒரு புக்ஸ் நிறைய படிக்கிறவங்க வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணலாங்க. அவங்களுக்கு நல்ல வெரைட்டி வெரைட்டி புக்ஸு, புது புக்ஸும் இருக்குது, அதாவது யூஸ்டு புக்ஸும் இருக்குது. 10% வந்து ஆஃப் கொடுத்துருக்காங்கல்ல, 10% ஆஃபு. அதுக்கப்புறம் என்ன என்ன அது கிட்ஸ் ஐட்டம்ஸ், ஆமாம் கிட்ஸுக்கு வந்து நிறைய புக்ஸ் எல்லாம் கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய இருந்துச்சு. அவங்களுக்கு பிடிச்ச பிடிச்ச கேரக்டரில் அவங்கள அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான புக்ஸு அது மாதிரி இருந்துச்சு. நாங்கள் எல்லா இயருமே என்ன பண்ணுவோன்னா, இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் வந்து ஸ்டால் போடும்போது ஹரிஷ்மா குருஷத்தை கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் வந்து வாங்கி கொடுப்போம். இந்த வாட்டி நானாக தான் ஓனாக சரி ஓகே இந்த இந்த புக்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். தூங்கியாச்சு. இவன் என்ன சாப்பிட்ட நீனு? இப்போ ஒன்று ரகசியமாக சாப்பிட்டியே. பசிச்சிச்சா? ஐயோ, வீட்டில் வந்து ஆக்சுவலி நல்லா பிரியாணி எல்லாம் நாங்கள் சாப்பிட்டுட்டு வரோம். என்ன பிரியாணின்னா ப்ரான் பிரியாணி. அவனுக்கு அதுக்கு சாப்பிட்டுட்டு வெளியில் வந்த உடனே பசிக்க, அதாவது கார்ல ஏறின உடனே குருவுக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும். என்ன குரு? ஆக்சுவலி நாங்கள் பீச்சுக்கு போகலான்னு நினைச்சோம். அதுக்கப்புறம் நாங்கள் பிளானை மாற்றி இங்கே எங்கே ஃபீனிக்ஸ் மால் வந்திருக்கோம். நான் வந்து உள்ளே போய் காமிக்கிறேன். ஆக்சுவலி பீச் என்ன ஆயிடுச்சுன்னா நைட் ஆகிடுச்சு, ரொம்ப இருட்டாயிடுச்சு. சரி, அதனால நாங்கள் அப்படி பிளானை மாற்றிட்டோம். அதை இப்போ நாங்கள் உள்ளாடி போய் நான் என்ன ஸ்டால் எல்லாம் போட்டிருக்காங்க காமிக்கிறேன். அதெல்லாம் நிறைய ஸ்டால் எல்லாம் போட்டிருக்காங்க, நல்லா இருக்கு. இது ஃப்ளவர் போட்டு வைக்கிறதா? ஓகே, தண்ணி ஊற்றி ஃப்ளவர் போட்டு வைக்கிறது. ஓகே ஓகே. அது தூண்டிட்டு விளக்கு ஏற்றணுமா? ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். இது நல்லா இருக்கு, ஒயிட் கலர்ல. நான் இப்போ தான் பார்க்குறேன் ஃபர்ஸ்ட். ஓகே ஓகே, ஹேண்ட் ஒர்க் எல்லாமே. நல்லா இருக்கு இது. உண்டி இல்லை. ஆ, எவ்வளோ நாள் இருக்கு இது ஸ்டாலு? இந்த வீக் ஃபுல்லாகவே. தஞ்சாவூர் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. அழகு அழகு குட்டி. இது வந்து கோமதி சக்கரம்ல. இது வந்து ராஜ கோமதி சக்கரம். இது மகாராஜா கோமதி சக்கரம். ஓகே ஓகே. என்னது? மகாராஜா கோமதி சக்கரம். அதகாமி. இது வந்து ராஜ கோமதி சக்கரம். இந்த ஸ்டால் வந்து 1 week இருக்கும். செக் பண்ணுறவங்க வந்து இங்கே வாங்கிக்கலாம். புது, அதாவது இந்த மாதிரி டெரக்கோட்டா ஐட்டம்ஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வந்து வாங்கிக்கலாம். 1 week, அதாவது இந்த பொங்கல்லேருந்து 1 week வரைக்கும் இந்த ஸ்டால் வந்து இங்கே இருக்கும். நான் சொல்லுங்கள் கரெக்டாக கேட்டுச்சேன். இதில் ஒயிட்டு தான் செம்மை, ஒயிட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது பாரு, இவங்க ரெண்டு பேரும் அழகா இருக்கு. இங்கேயும் குட்டி குட்டி கம்மல்ஸ் எல்லாம் இருக்குது. இதோ இது பாருங்கள், இதெல்லாம் சூப்பராக இருக்குது. அந்த ஒயிட் ஸ்டோன் வச்சு ரெட் கலர் இது வச்சு. இங்கே ஃபீனிக்ஸ் மால் வந்தீங்கன்னா இங்கே சைடு ஓரத்துலேயே இந்த ஷாப் எல்லாமே இருக்குது, செக் பண்ணிக்கலாம். இதோ பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நல்லா ரூபி, ரெட்டு ரூபியில் கம்மல்.
அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு வந்து டான்ஸிங் பண்ணுற மாதிரி ஒரு மாதிரி ஏஞ்சல் ஃபினிஷிங்கில் சூப்பராக இருக்கா. நான் இது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது அதுக்கப்புறம் ப்ளூ கலர், இது ஏதாவது நல்ல ட்ரெஸ்ஸிங்க்கு மேட்சிங்காக போட்டுக்கலாம். எல்லோ கலர் இதுவும் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. அதில் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் இந்த கடையில். இந்த ப்ரைஸ் எவ்வளோன்னு தெரியல, இல்லாட்டா நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஒன்று ஒன்று கேட்டு கேட்டு தான் சொல்லணும். இது இதில் போட்டிருக்காங்க பாருங்கள், 80 ருபீஸ். ஆனால் சூப்பராக இருக்குது. இது வந்து ரொம்ப குட்டியாக நம்ம பட்டு பாவாடை கூட இந்த மாதிரி எல்லாம் போட்டுக்கலாம், அவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து கொஞ்சம் பியூட்டி ப்ராடக்ட் எல்லாம் வச்சுருக்காங்க, அதாவது ஹோம்மேட் ஆர்கானிக் ஐட்டம்ஸா அது மாதிரி நம்ம சோப்பு இதெல்லாம் வச்சுருக்குறாங்க. இங்கே சைட்லேயே தான் ஃபீனிக்ஸ் மேல் சைட்லேயே தான் இந்த ஷாப் எல்லாமே இருக்குது, இங்கே செக் பண்ணிக்கலாம். பக்கத்தில் ஒரு பேங்கிள் கடை இருக்கு, அதில் என்ன கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். கொண்டு இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வளையல் கலெக்ஷன்ஸ் இருக்கு இந்த கடையில், சூப்பர் சூப்பராக இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதெல்லாம். இதெல்லாம் பாருங்களேன் அவ்வளோ என்ன சொல்றது, நல்லா இருக்கு. அதாவது நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக போட்டுக்கலாம், அவ்வளோ கலெக்ஷன்ஸு பட்டுக்கு அது மாதிரியெல்லாம். நான் ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். இதுவுமே அந்த ஃபீனிக்ஸ் மாலில் தான். இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் பேர் வந்து 250 அந்த மாதிரி ரேஞ்சில் வருது. இதெல்லாம் பாருங்கள் கோல்டன் கலரு, இதுவுமே பேர் வைஸ் ரேட்டு. இந்த அந்த அந்த இது காமிங்களா, இது பாருங்களேன் பியூட்டிஃபுல்லான ஒரு என்ன சொல்கிறது, சூப்பராக இருக்குது. நம்ம எல்லாத்துக்குமே வேர் பண்ணிக்கலாம், சாரீ பட்டு சாரீ ஃபேன்சி சாரீ அது மாதிரி வேர் பண்ணிக்கலாம். அது மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் சின்ன சைஸ்லாம் இருக்குது, இந்த சைடு காமிடா சின்ன சைஸ்லாம் இருக்குது. இது சின்ன சின்ன பசங்களுக்கு போடுற மாதிரி சைஸு, இதுவும் அதே மாதிரி. இங்கெல்லாம் பாருங்கள் ரோஸ் கலர், நம்ம இதுக்கு ஏற்ற பட்டுக்கு ஏற்ற மாதிரி போடுற கலர்ஸ். வெட்டிங் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கடை. இதெல்லாம் பாருங்களேன் கலெக்ஷனே அவ்வளோ அழகாக இருக்குது, எல்லாமே பேர் வைஸ் ரேட்டு. வேறு ஏதாவது நல்ல கலெக்ஷன்ஸ் இருக்கா? இது பார்த்தீங்கன்னா ஒயிட் முத்து, அவ்வளோ க்யூட்டாக இருக்கானா இந்த ஒயிட் முத்து, சூப்பராக இருக்குது. இதுவும் இதுவும் நம்ம அப்படியே போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மல்டியாக நம்ம எது வேணாலும் செலக்ட் பண்ணி அது மாதிரி போட்டோம்னா சூப்பராக இருக்கும் இது. இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இதுவும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் கலர், அது நல்லா இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 1 வீக் வரைக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும், சூப்பர் சூப்பராக இருக்குது எல்லாமே. அதாவது பொங்கல்லேருந்து 1 வீக், அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நான் இந்த வ்ளாகை வந்து எப்போ ரிலீஸ் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல, அதனால் நீங்கள் செக் பண்ணுறவங்க இது மாதிரி கூட செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆனால் இன்னும் கண்ணுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், நீங்கள் வந்து வாங்குறீங்களோ இல்லையோ ஆனால் கண்ணுக்கு வந்து ரொம்ப அழகாக இருந்திருக்கும். ஓகே, அப்படி நாங்கள் மாலுக்குள்ளாடி போகிறோம். இத்த
அந்த பியூட் கலர் எனக்கு அது நல்லா பிடிச்சிச்சு. அந்த கொள்ளு மண்ணில் மேலே போட்டு ஸ்பைடர் டைனோசர், இந்த டைனோசருக்கு பல்ல வந்து சிக்கனாக இருந்துச்சு, வடிஞ்சுலாம் வருது, அதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல. நாங்கள் வந்து ஷாப்பிங் மால்லாம் போயிட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்தோம். அதுக்கப்புறம் என்ன குரு சேர் போட்டு அவன் ஏறுறோம். அதுக்குதான் ஷாப்பிங் மால்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்தோம். ஆக்சுவலி நாங்கள் எதுவுமே ஷாப் பண்ணல, சும்மா தான் போயிருந்தோம். சரி பீச்சுக்கு போக முடியல, அதனால் சரி சும்மா தான் போயிருந்தோம். எதுவுமே வாங்கலை, குருவுக்கு மட்டும் ஒரே ஒரு டாய் மட்டும்தான் நாங்கள் வாங்கினோம் பஸ். அதுக்கப்புறமா அந்த புக் ஸ்டாலில் புக்ஸ் மட்டும் அவ்வளோதான் வாங்கினோம், வேறு எதுவுமே வாங்கலை. ஃபீனிக்ஸ் மாலுக்கு உள்ளாடி நான் எடுக்கலை, ஏன்னா வந்து ஆஸ் யூஷுவல் ஷாப் தான் இருந்துச்சு, எதுவுமே டிஃப்ரெண்ட்டாக காமிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. அதனால தான் சரி நான் ஷாப்பிங் மாலுக்கு உள்ளாடி எடுக்கலை, அது வேறு கொஞ்சம் ரஷ்ஷாக இருந்த மாதிரி வேறு இருந்துச்சு. சரி ஓகே, வெளியில் ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த ஷாப் எல்லாமே குட்டி குட்டி திங்ஸு, அவ்வளோ க்யூட்டான திங்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அது மட்டும் நான் கவர் பண்ணியிருப்பேன். சிலதில் கொஞ்சம் சவுண்டு வந்து இருந்திருக்காது, சிலது டிஸ்டர்பன்ஸ் இருந்திருக்கும். வேறு என்ன பண்ணுறது, வெளியில் நம்ம கொஞ்சம் எடுக்கும்போது கொஞ்சம் ப்ராப்ளம் அப்படி இருக்குது. அதுக்கப்புறம் அவ்வளோதான், நாங்கள் இன்னும் மத்தியானம் பிரியாணி ரெடி பண்ணிட்டு வச்சுட்டு தான் போனேன். அந்த பிரியாணி இருக்குது, அதை சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியதான். பை பாய். இன்னொரு வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையுமே மீட் பண்ணுறேன், இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில். இது மாதிரி நல்ல நல்ல கண்டென்ட்டோடு நான் மீட் பண்ணுறேன். அவனே எல்லாமே அட்வர்டைஸிங் எல்லாமே பண்ணிடுவான். ஓகே பை பாய், சி யூ.